வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜியோ தரப்புல இருந்து ஜியோ ஜிகா ஃபைபர் அப்படின்ற ஆஃபர் வந்து விட்டுருக்காங்க. இந்த ஜியோ ஜிகா ஃபைபர் ஆஃபர் எல்லாருமே ஐயோ அந்த ஆஃபர் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இதனோட ஆஃபரோட உண்மை என்ன அப்படின்ற ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. இதை வந்து நம்ம பேக்கேஜ் எல்லாம் எவ்வளவு போட வேண்டியது வருது, நமக்கு வந்து 100 MB ஸ்பீடு 1 GB ஸ்பீடு அப்படின்னு தர மாதிரி சொல்றாங்க. இதுல வந்து 100 GB தரும், 200 GB தரும், 1200 GB தரும், இது போல் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இதனோட உண்மைகள் எல்லாம் என்ன, நம்ம எவ்வளவு பே பண்ண வேண்டியது வருது, அது மட்டும் கிடையாது இதுல நிறைய ஃப்ரீயா தரதும் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஃப்ரீயா தராங்க, இதனோட ஃப்ரீயா தரதோட பிரைஸ் எல்லாம் எவ்வளவு போறது, இவங்க இந்த ஜியோ ஜிகா ஃபைபர் வந்து நமக்கு ஒர்த்தானதா இல்ல நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம பெஸ்டா அப்படின்ற எல்லா டீடைலுமே இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, பார்த்துட்டு ஜியோ ஜிகா ஃபைபர் போடலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்களே ஒரு முடிவெடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஜியோ ஜிகா ஃபைபர்ல என்னென்ன ஆஃபர் எல்லாம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். நமக்கு ஃபர்ஸ்டா கொடுத்துருக்குது பாத்தீங்கன்னா, மந்த்லி 699 ரூபாய் போடணும், இதுக்கு வந்து 100 MB ஸ்பீடு வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. 100 MB ஸ்பீடு வரைக்கும் ஒர்க் ஆகும், இதுல 100 GB வந்து உங்களுக்கு டேட்டா நாங்க கொடுக்குறோம். அதாவது அந்த 1 மந்த்ல 100 GB டேட்டா வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், பிளஸ் ஒரு 50 GB எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 699 ரூபாய், அதாவது 700 ரூபாய் நம்ம வந்து மந்த்லி பேக்கேஜ் போடணும். இதுக்கு வந்து நம்ம லைவ் டிவியாக இருக்கட்டும், மற்றபடி கேமிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது சில்வரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 849 ரூபாய் போடணும், இதுலேயும் 100 MB ஸ்பீடு, அதாவது ஒரு செகண்டுக்கு 100 MB ஸ்பீடு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 200 GB வந்து நாங்கள் டேட்டா தரோம், 200 GB பிளஸ் 200 GB இன்னும் எக்ஸ்ட்ராவே நீங்க மந்த்லி யூஸ் பண்ணிக்கலாம், 400 GB வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆஃபர் எல்லாம் விட்டுருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம், அதுக்கப்புறம் அதனோட டீட்டெயில் என்ன அப்படின்றத சொல்றேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து மந்த்லி 1299 ரூபாய், அதாவது 1300 ரூபாய் வந்து நம்ம பே பண்ணோம். இதுல 250 MB பர் ஸ்பீட், அதாவது ஒரு செகண்டுக்கு 250 MB ஸ்பீடு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 500 GB வந்து நாங்கள் தருவோம், அதுவும் கூட இன்னும் 250 GB நான் எக்ஸ்ட்ரா தரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைமண்ட், 2500 ரூபாய், 2499 ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா 500 MBPS ஸ்பீடு, செகண்டுக்கு 500 MBPS ஸ்பீடு வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 250 GB வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தரும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1250 GB வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1250 GB பிளஸ் 250 GB எக்ஸ்ட்ரா தரதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம், பிளாட்டினத்தில் என்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா 3999 ரூபாய், அதாவது 4000 ரூபாய். இந்த 4000 ரூபாய்க்கு ஒரு செகண்டுக்கு 1 GB பர் செகண்ட் அப்படி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செகண்டுக்கு 1 GB வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், 1 GB வரைக்கும் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2500 GB வந்து கொடுக்குறாங்க, இதில் எக்ஸ்ட்ரா ஜிபி எல்லாம் எதுவும் கிடையாது, வெறும் 2500 GB வரும் தரதாக சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா டைட்டானியம், இதில் 8499 ரூபாய் பேக்கேஜ், மந்த்லி 8499 ரூபாய் போட்டால் ஒரு செகண்டுக்கு 1 GB பர் செகண்டில் போகும், ஒரு செகண்டுக்கு 1 GB வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 5000 GB வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5000 GB வந்து எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதாவது ஒரு நார்மலாக யூஸருக்கு வந்து இந்த அளவுக்கு தேவைப்படாது, ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி இது போலெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து இந்த ஸ்பீடும் சரி இவ்வளோ ஜிபியும் அவங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதில் ஆஃபர்னு சொன்னல, இதில் என்னென்ன ஆஃபர் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மியூசிக் 6 வாட் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க, அதனோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 2999 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது தம்ஸ் 12 வாட் ஸ்பீக்கர், அதனோட அதாவது சில்வருக்கு தம்ஸ் 12 வாட்ஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இதனோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 3999 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியல. அதுக்கடுத்து பார்த்தா கோல்டன் டைமண்டுக்கு வந்து, அதாவது 24 இன்ச்சு HD டிவி, இதனோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 12990 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் இது பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு HD டிவி, இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32990 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒர்த்தான ப்ரைஸா அப்படின்னு தெரில. டைட்டானியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சு 4K டிவி வந்து 44990 ரூபாய். இது வந்து ஒரு லாங் பேக்கேஜ் வேணாலும் போட்டுக்கலாம், ஆனுவல் பேக்கேஜ் வேணாலும் போட்டுக்கலாம், ஒரு 3 மந்த் 6 மந்த் இது போல வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மந்த்லி ஒரு எல்லாருமே ஒரு செகண்ட் யோசித்து பாருங்கள்,
மந்த்லி நமக்கு வந்து 699 ரூபாய் ஸ்டார்டிங் பேக்கேஜ் போடுறோம், நமக்கு வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யோசித்து பாருங்க. நம்மளோட மொபைலுக்கு வந்து 3 மந்த்துக்கு எவ்வளவு போடுறோம், மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 399 அதாவது 400 ரூபாய் அப்படின்ற ஒரு பேக்கேஜில் போடுவாங்க 3 மந்த்துக்கு சேர்த்து. இதுல வந்து 1 மந்த்துக்கு வந்து 699 ரூபாய். ஆனா இதனோட 699 ரூபாய்க்கு என்னென்ன கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா, நம்ம நெட் யூஸ் பண்ணிக்கலாம், 100 GB வரைக்கும் நெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 100 GB பிளஸ் 50 GB எக்ஸ்ட்ராவும் தராங்க. இது வரைக்கும் நெட் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி டிவியும் நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம், அவங்க செட்டப் பாக்ஸ் எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த அளவுக்கு பே பண்ண வேண்டியது வரும், அதாவது நமக்கு மந்த்லி நான் இப்ப சொன்ன பேக்கேஜ் எல்லாமே மந்த்லி வந்து நம்ம பே பண்ண வேண்டும். அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த கேமிங் அதாவது டிவில கேமிங் ஆகட்டும், ஏன்னா போன் பண்ணிக்கிட்டா இருக்கட்டும், இல்ல வீடியோ கால் பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே இதனோட செட்டப் பாக்ஸ் மூலமாக எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஜியோவோட செட்டப் பாக்ஸ் மூலமா எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா கால் பண்றதோ இல்ல வீடியோ கால் வரதோ இல்ல நீங்க வேற ஏதாவது யூஸ் பண்றதுனால எல்லாத்தையுமே இது மூலியமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாருக்குமே ஒருத்தான பிரைஸா அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு யூஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுல ஒரு மந்த்லி வந்து ஒரு 8500 ரூபாய் 4000 ரூபாய் இது போலலாம் யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு பெரிய கம்பெனி வச்சுட்டு இருந்தாங்கன்னா ஒரு 2500 GB ஒரு செகண்டுக்கு 1 GBனாலும் 2500 GB வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியும். மந்த்லி வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்பீடு இருக்கும். நமக்கு வந்து ஒரு செகண்டுக்கு 1 GB/s ஒரு 10-20 சிஸ்டம் இருக்கணும் போது அதுக்கு எல்லாமே ஸ்பிட் ஆகும் போது நமக்கு அதனோட ஸ்பீடு வந்து கம்மியாகும். அதனோட ஸ்பீடு கம்மியாச்சுன்னா எல்லாருக்குமே ஓரளவுக்கு கரெக்டா ஒர்க் ஆகும். ஆனா வீட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வீட்டுக்கு இவ்வளவு யூஸ் பண்ண முடியுமா, நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இதனோட பிரைஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணி, அதாவது ஒரு 400 ரூபாய் மேக்ஸிமம் வந்து ஒரு 400 ரூபாய்க்குள்ள டெய்லி 1 GB இந்த டேட்டா கொடுத்தா கூட ஒரு 400 ரூபாய்க்குள்ள நம்ம யூஸ் பண்ற மாதிரி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த செட்டப் பாக்ஸ் மூலமா நீங்க யூடியூபா இருக்கட்டும், மற்றபடி வேற ஏதாவது ஒரு நியூஸ் பார்க்கறதா இருக்கட்டும், நீங்க ஒரு ஸ்மார்ட் டிவியில் எப்படி நம்ம மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே போல் இதுலேயும் நெட் எல்லாமே கனெக்ட் பண்ணி யூடியூப்லேயோ சரி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கு நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பேசிக்கலாம், எதுனா ஆடியோ கால் வேணாலும் பேசிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா ஃபியூச்சர் இருந்தாலும் ஒரு மந்த்லி வந்து இவ்வளோ பே பண்ண முடியுமா, மற்ற ஒரு சாமானிய மனுஷங்களால் இவ்வளோ பே பண்ண முடியுமா அப்படின்றத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. மற்றபடி ஒரு ரிச்சாக இருக்கவங்களோ எதனா ஒரு கம்பெனி யூஸ் பண்ணுறவங்களோ அவங்க வந்து இது போல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஓகே நண்பா, இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த ஜியோ ஜிகா ஃபைபர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நண்பா எனக்கும் இது ஒர்த்தான பிரைஸ் இல்ல, இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நீ நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன், நம்மளோட நண்பர்கள் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஓகே நண்பா, இது போல என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, நீங்க பண்ற ஒரு லைக்கும் அடுத்த வீடியோக்கான மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.